குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவை எப்படி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. யூடியூப் சேனல் க்ரியேஷனை பற்றி ஒரு வீடியோ நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்து இந்த அப்லோடிங் வீடியோவை நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய க்ரோம் ப்ரௌசரை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணும்போது கீழே வந்து ஆப்ஷன் கொடுக்கும் youtube.com அப்படிங்கிறத. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. ஸோ நான் சைன் இன் கொடுக்குறேன். ஸோ ஏற்கனவே நான் இந்த ஜிமெயில் ஐடியில் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னோடய சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் நான் வந்து இந்த ப்ரொஃபைல் ஐக்கோனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி அந்த மெனுவில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சேனல் டேஷ்போர்டில், ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்லோடிங் பட்டன், அதாவது அப் ஆரோ மாதிரி ஒரு 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 ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ டைட்டில் கேட்கும், நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் வீடியோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டுது. அண்ட் தென் உங்களோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்பிளே ஆகுது. இதை காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா பின்னாடி எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் வச்சுக்கலாம். அண்ட் தென் பிளேலிஸ்ட் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மேண்டட்ரி ஃபீல்டு வந்து ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நாட் இட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு எதுவும் தேவையில்லை. அடுத்து மோர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய லாங்குவேஜ், சப்டைட்டில், க்ளோஸ்ட் ஆப்ஷன்ஸ், எதெல்லாம் தேவையோ உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். தென் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அலோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ், அதாவது கமெண்ட்ஸில் வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அலோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் என்னோடய வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது, ப்ராசஸிங் வீடியோ அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இதில் வேறு எதுவும் நமக்கு எதுவும் டச் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட், விசிபிலிட்டி அப்படிங்கிறது ப்ரைவேட், அன்லிஸ்டட், பப்ளிக் அப்படின்னு மூணு விஷயம் இருக்குது. ப்ரைவேட் அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும், ஐ மீன் யார் போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அன்லிஸ்டட் அப்படிங்கிறவங்க, இந்த லிங்க்கை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த அன்லிஸ்டடில் பார்க்க முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்துக்குறேன். ஸோ அந்த பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம லிங்க்கு கொடுக்காமலே அவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஷெடியூல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் என்னோடய வீடியோ வந்து ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஷெடியூல் கொடுத்து நீங்கள் டேட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபினிஷ்டு ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட வீடியோ லிங்க் இங்கேயும் நீங்கள் போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம், அல்லது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி சேனல் டேஷ்போர்டில் தான் இருக்கீங்க. ஸோ வீடியோஸுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் ஷேரபிள் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ இதில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட லிங்க்கை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.